हलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल मेक इट टेस्ट विद मी इनकी नम्बर वीटल रुलभम सूपर सॉफ्ट स्पॉन्जी ज्यूसी रसगुल्ला से अभी से पाकल वा रसगुल्ला से मोदी और पात्र और लिटर फुल क्रीम मिल्क ना इनकी आवीनो फुल क्रीम एवीन इलेना आरोग्य कड़ी एमुक ईल्ड अधिक कलो अब कल आड़पड़ का अब ना कल इलेना क्रीम अड़े तंगी अटिपिच इाल का अड़प सिम वाला मोदी और एलचम प्रिंज विटकल पाल तीट कलटे अब पतलना इन एलचम प्रिंज विटकल पाल फा त्रियल அதனால இன்னொரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கிறேன் இது பிழிஞ்ச உடனே பாருங்க தண்ணி தனியா பன்னீர் தனியா வந்துருச்சு பால் நல்லா திரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்துல சீ வச்சு அதுல வெள்ளை துணி போட்டு வச்சிருக்கேன் இதுல நம்ம திரிச்ச பாலை சேர்த்துக்கலாம் और कप तनी ऊती ना कल अमुक एलुमिचम्बलो कलंडी वे अड़ती तेल कुछ वड़च विटा इत मूटा कटी नम्ला एव्वो पिय मुड़मो अंदर ना तेल पिंजेल உங்களால இந்த சூட்ல பிளிய முடியலனா இதுக்கு மேல ஒரு பிளேட் வெச்சு அதுல ஒரு வெயிட் வெச்சிருங்க அது 5 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இதுல கொஞ்சமா மாய்ஸ்சர் இருக்கணும் அப்பதான் நம்ம வந்து உருண்டை பிடிக்க கரெக்ட்டா இருக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கறேன் இப்போ தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சிட்டோம் நல்லா சாஃப்ட் அண்ட் மாஷியா நமக்கு பன்னீர் கிடைச்சிருக்கு இப்போ இத நம்ம உடைச்சு விட்டுக்கலாம் இப்போ இத நம்ம நீட் பண்ண ஆரம்பிக்கலாம் விரலால அழுத்தி அழுத்தி பிசையும் போது சப்பாத்தி மாவு மாதிரி அது ஒண்ணா தரந்து வரும் அது வரைக்கும் நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும் பன்னீரை நல்லா பிழிஞ்சி விட்டு எடுத்துக்கணும் அது ட்ரை ஆயிடுச்சுனா நம்ம வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனா ரொம்ப தண்ணியா இருந்ததுனா அதுக்கு அப்புறம் நம்மளால பிழிய முடியாது நாம அழுத்தி விட விட அது மாவு ஒண்ணா சேர்ந்துட்டே இருக்கும் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க இந்த மாதிரி ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் நம்ம பிசைஞ்சிட்டே இருக்கணும் நம்ம பிசைய பிசைய தான் மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும் பாருங்க எல்லாம் நல்லா ஒண்ணா வந்துட்டே இருக்கு நம்ம கையால உருட்டும் போது எல்லாம் ஒரே டோவா தரந்து வரணும் அது வரைக்கும் நம்ம பிசைஞ்சிக்கணும் உருட்டும் போது உடைஞ்சிச்சுனா ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கங்க सूपर सॉफ्ट एंड मॉइस्ट डो कल चिना बालसा उल रसा वेगो डबल साइज आदल अद्क तक उंडे पिछड़ी वो नम्बर गुलाब जामुन कुछ मारे अधिक अलते कुम विरसल उटी वचिकल विरसलना रसगुल्ला वेगो उड़ विरसल पाक मेरी उटी वचिकल இப்போ ஒரு அகலமான பாத்திரத்துல 1 கப் சக்கரை சேர்த்துக்கலாம் 1 கப் சக்கரைக்கு 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு சுகர் சிரப்புக்கு 1.5 லிட்டர் வரைக்கும் பால்ல ரசகுல்லா செஞ்சுக்கலாம் இப்போ இதல 3 ஏலக்காய் சேர்த்திருக்கேன் ஏலக்காவை தட்டி கூட சேர்க்கல லேசான फ्लेவர்க்காக இத நான் சேர்த்திருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் फ्लेவர் வேணானா நீங்க ரோஸ் சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சக்கரை நல்லா கரையட்டும் இப்ப சக்கரை எல்லாம் நல்லா கரஞ்சிடுச்சு இதுக்கு அப்புறம் फ्लेம் ஹைல வச்சு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வெச்சுக்கலாம் இப்ப 15 நிமிஷம் ஆயிடுச்சு அடுப்ப சிம்ல வெச்சிரலாம் இப்ப இதல உருட்டி வச்ச ஒரு பால்ஸ் மட்டும் போட்டு டிஸ் பண்ணிக்கலாம் அது உடையாம இருந்ததுனா மத்ததெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் போட்டதும் பால்ஸ் வந்து மேலே வந்திருக்கு அதோட சைஸும் எல்லாம் ஆயிடுச்சு
வெடிப்பும் வரல. இப்போ மிச்ச பால்ஸ் எல்லாம் போட்டுடலாம். எனக்கு 1 லிட்டர் பாலுக்கு இந்த சைஸ்ல 20 ரசகுல்லா வரைக்கும் கிடைச்சது. இப்போ இத மூடி போட்டு மூடி வச்சு 15 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். பாருங்க சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஜூசியான ரசகுல்லா குண்டு குண்டா மேல இருந்து வந்திருக்கு. இப்போ இதல நான் கலர் அண்ட் फ्लेவருக்காக கொஞ்சமா குங்குமப்பூ சேர்த்துக்கறேன். குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லேனா வேணாம். குங்குமப்பூவோட கலர் இறங்கணும்ன்றதுக்காக நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கிறேன். குங்குமப்பூவோட ஃப்ளேவரும் கலரும் நல்லா இறங்கிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை இப்படியும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். பாருங்க கொஞ்சம் கூட உடையவே இல்லை, நல்லா குண்டு குண்டா ஜூசியான ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்க நான் நல்லா அமுக்குறேன், அதுலேருந்து எவ்வளோ ஜூசஸ் வெளிய வருதுன்னு. ஆனால் அது உடையவே இல்லை, அந்த ஷேப் அப்படியே இருக்கு. உள்ள எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ குயிக்காக வீட்லேயே ரசகுல்லா செஞ்சிட்டோம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழிச்சிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.